எனக்கு முன்பு நல்லுரை நிகழ்த்திய சுப்பிரமணியம் அவர்களுக்கும் நிர்மலா பெரியசாமி அவர்களுக்கும் இங்கே விருது வழங்கி சிறப்பித்த சோழா அப்புக்குட்டி அவர்களுக்கும் தகுதியால் விருது பெற்ற பல்வேறு பெரியோர்களுக்கும் இன்னும் நான் பெயர் சொல்லி மதிக்க வேண்டிய பல பெரியோர்கள் அவையில் வீற்றிருக்கிறார்கள். அத்துணை பேருக்கும் வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு சபை நிறைஞ்சிருக்கு, அதனால எனக்கு மனசு நிறைஞ்சிருக்கு. திருப்பூர் சிரமத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, ஆனா அவ்வளவு சிரமத்தையும் தாண்டி இந்த சிரமத்திலேருந்து விடுதலை பெறுவதற்காக நீங்க மகிழ்ச்சியோட வந்திருக்கிறீங்களே, உங்களுக்கு வெற்றி உண்டாகட்டும் என்று வாழ்த்துகிறேன். பொதுவா நான் உட்கார்ந்து பேசுறதுதான் வழக்கம், தெரியும், பல பேர் பார்த்திருப்பீங்க உட்கார்ந்து பேசுவேன். ராமகிருஷ்ணன் சொன்னேன், இப்பதான் கொஞ்ச நாளா நான் நின்று பேச ஒரு முயற்சி பண்றேன், பேச்சு நிக்கதோ இல்லையோ நாமளாவது நிப்போம் அப்படின்னு ஒரு எண்ணம். அது மட்டும் இல்ல, பள்ளிகள் கல்லூரிகள்ல போய் பேசுற போது நின்னு பேசினாதான் அந்த கடைசி வரிசையில் இருக்கிற பையன் கலாட்டா பண்ணாம இருப்பான். அதனால கால் இது பேச்சாளர்களுக்கே நான் ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன், சொல்லித்தர வயசு எனக்கு வந்துருச்சு. கடைசியில இருக்கிறவங்களோட ஐ கான்டாக்ட் வச்சுக்கிறது பேச்சாளனுக்கு ரொம்ப அவசியம். அந்த கண்ட்ரோல் ஆளுமையில இருக்கணும்னு சொன்னா கடைசியில இருக்கிறவர்கள் வரையில கண் பார்வையில இருக்கணும். நான் கல்லூரியில பேச ஒரு பள்ளிக்கூடத்துல பேச போறேன், அப்பதான் நின்று பேசுறேன்னு சொன்னேன். அந்த ஹெட்மாஸ்டர் ரொம்ப மகிழ்ச்சியாகி, சாதாரணமா சார் உட்கார்ந்துதான்டா பேசுவாரு, இன்னைக்கு நமக்காக நின்று பேசுறாரா, உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு ஒரு பையன் சொன்னான், தெய்வம் நின்று கொள்ளும் என்பது இது வரைக்கும் தெரியாம இருந்தது, இன்னைக்கு தெரிஞ்சு போச்சுன்னா. அப்புறம் ஒரு முடிவு பண்ணேன், உட்கார்ந்து கொண்டா என்ன நின்று கொண்டா என்ன, நம்ம சௌரிய எப்படி கொள்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்னுடைய அருமை சகோதரி குடும்ப வாழ்வுல வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகளை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். நான் ரொம்ப மதிக்கிற என் பாசமிக்க சகோதரர் அவர்கள் தொழில வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை உங்க முன்பு வச்சார், ரொம்ப அழகா சொன்னார். இங்கிலீஷ் படிச்சிருக்கணும்னு ஒண்ணும் அவசியம் இல்லை, வெளிநாட்டுக்கு போய்தான் ஆகணும்னு ஒண்ணும் அவசியம் இல்லை, நம்ம இந்த நாட்டையே எப்படி முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிற ரகசியங்களை எல்லாம் அழகா கற்றுக் கொடுத்தார். முன்னுக்கு வரத்துக்கு நாலஞ்சு அடையாளங்களை வச்சுக்கிட்டு அது மாதிரி வரணும் இது மாதிரி வரணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு பெரிய அடையாளம் அல்ல. நாம் நம்முடைய முழு திறமையை பயன்படுத்துகிற போது உலகம் பரிசாக தருவதுதான் வெற்றி அல்லது அடையாளம், அது உலகம் தரணும். ரொம்ப அழகா சொன்னார். இங்கிலீஷ் தெரியாட்டி என்ன, நான் கூட பள்ளிகள்ல கல்லூரிகள்ல பேசும்போது சொல்லுவேன், இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஹைஸ்கூல் வரைக்கும் தமிழ்ல படிக்கிறான் பாவம், தமிழ் மீடியம் படிச்சுட்டு காலேஜுக்கு இன்ஜினியரிங் காலேஜுக்கு போனா வாத்தியார் இங்கிலீஷ்ல பேசுறாரு. நான் சாந்தோம் ஹைஸ்கூல்ல தமிழ் மீடியம் படிச்சவன், அப்புறம் விவேகானந்தா காலேஜுக்கு போறேன் பியூசியில, வாத்தியார்லாம் இங்கிலீஷ்ல பேசுறாரு. அவரே தப்பாதான் பேசுறாரு தெரியறதுக்கு 6 மாசம் ஆச்சு. ஆனா பயமா இருக்கும், ஏன்னா அவர் இங்கிலீஷ்ல பேசுறாரு அப்படின்னு. நான் இப்பெல்லாம் கல்லூரியில பேசும்போது பசங்களுக்கு சொல்லுவேன், டேய் தம்பி உனக்கு இங்கிலீஷ் வருதா வரலையான்னு கவலைப்படாத, விட்டு வெளாசு, நீ தப்பா இங்கிலீஷ் பேசினா வருத்தப்பட வேண்டியவன் இங்கிலீஷ்காரனே ஒழிய நீ இல்ல. அவன் நம்மளையே பாடாப்படுத்திட்டான், நம்ம அவன் பாஷைய பாடாப்படுத்தப்படாதா, உனக்கு என்ன வருதோ அதான் இங்கிலீஷ். இன்னொன்னு சார், லைஃப்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் தான் முக்கியமே ஒழிய அது என்ன லாங்குவேஜ்ங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. நான் என்ன நினைக்கிறேனோ அதை உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணிடணும், பாடி லாங்குவேஜா இருக்கலாம், கண்ணிலேருந்து வெளிப்படலாம், சொல்லா இருக்கலாம், தமிழா இருக்கலாம், இங்கிலீஷா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், நான் நினைக்கிறத உங்களுக்கு உண்டாக்கிட்டு போயிடணும். இங்கிலீஷ்ல தான் சொல்லணும் அப்படின்னு என்ன இருக்கு. திருச்செங்கோடு ஆசிரமத்துக்கு ராஜாஜி
நடத்திக்கிட்டு இருந்தார் திருச்செங்கோடு ஆசிரமம். அதுக்கு கஸ்தூரிபா காந்தி வந்தாங்க. கஸ்தூரிபா காந்தி யாருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன், காந்தியோட பொண்டாட்டி. ஏன்னா இப்போ பல பேருக்கு நிறைய காந்திகள் வந்துட்டதுனால நிஜமான காந்தி யாருன்னு தெரிய மாட்டேங்குதுல்ல. நிஜமான காந்தியோட பொண்டாட்டி அந்த கஸ்தூரிபா காந்தி திருச்செங்கோடு ஆசிரமத்தில் ஒரு சீன் பார்க்குறாங்க. புடவைக்கெல்லாம் சாயம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, கலர் சாயம். அதில் தானே திருப்பூரே சிக்கிச்சு. அந்த கலர் சாயம் போடுற இடத்துல போய் என்ன கஸ்தூரிபா காந்தி தேச தலைவர் பொண்டாட்டினாலும் புடவையை பார்த்துட்டா அவ்வளோதானே. அந்த கலர் போடுற இடத்துல அப்படியே பிரமிச்சு போய் நின்றுட்டு கஸ்தூரிபா காந்தி கேட்டாங்க, இந்த சாயம் போகுமா அப்படின்னு கேட்கணும். தமிழ்நாட்டுக்காரங்க யாருக்குமே இந்தி தெரியாது, கஸ்தூரிபா காந்திக்கு இந்தி மட்டும்தான் தெரியும். அவங்க என்ன கேட்டாங்க தெரியுங்களா, இங்கிலீஷில் கஷ்டப்பட்டு பேசுகிறாங்க கஸ்தூரிபா காந்தி. திஸ் கலர் கோ, எவ்வளோ அருமையான இங்கிலீஷ் பாருங்க, திஸ் கலர் கோ. ராஜாஜி பக்கத்தில் நின்னாரு, திஸ் கலர் நோ கோ. அதான் ராஜாஜி. இப்போ ராஜாஜி ரொம்ப அழகாக இங்கிலீஷ் தெரிஞ்சவர் தான். அதை கஸ்தூரிபா காந்திகிட்ட பேசி என்ன போகுது, எப்பவுமே ஒரு பேச்சாளன் தனக்கு என்ன தெரியுமோ அதை பேசுறதுக்கு பேச வரக்கூடாது, எதிரில் இருப்பவர்களுக்கு எது தேவையோ அதைத்தான் பேச வேண்டும். எதிரில் இருக்கிறவங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் போய் சேரணும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, அதோட ஸ்டாப் பண்ண வேண்டியதுதான். நான் காரில் போயிட்டு இருக்கிறேன், என்னுடைய டிரைவருக்கு இங்கிலீஷ் தெரியாது. வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வந்தவர் என் காரில் பின் சீட்டில் உட்காந்து என்னோட பேசிட்டு வர்றார். குறுக்க ஆட்டுக்குட்டி ஓடி போச்சு. நம்ம ஊரில் ஆடெல்லாம் அப்படி ஓடும் இஷ்டத்துக்கு, அது பாட்டு குறுக்க ஓடிச்சு. சடன் பிரேக் போட்டார் என் டிரைவர். அந்த இங்கிலீஷ் கார் வந்திருந்தார் பாருங்க, அவர் இப்படி முன்னாடி வந்து தாவாக்கட்டை இடிச்சிருச்சு அவருக்கு இப்படி வேகத்தில். கோவத்தில் என் டிரைவர் திட்டார், ஃபூல் இடியட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார். என் டிரைவர் ஒரு பதில் சொன்னான் பாருங்க, ஆடு தாண்டிடுச்சு நான் பிரேக் போட்டேன்னு சொல்லணும். அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. மட்டன் ஜம்பிங் சார், பிரேக் புட்டிங் சார். அவனுக்கு தெரிஞ்சது ஆடுனா மட்டன் தான், அவன் இங்கிலீஷுக்கு அது பெரிய விஷயம். மட்டன் ஜம்பிங் சார், பிரேக் புட்டிங் சார். நான் உடனே பேக்கெட்லேருந்து ஒரு 200 ரூபாய் எடுத்து என் டிரைவர் கையில் கொடுத்துட்டு சொன்னேன். அந்த ஆளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கஷ்டத்துலேருந்து என்னை காப்பாற்றின பாரு. அதனால இந்த 200 ரூபாய் இன்க்ரிமெண்ட் மாசம் மாசம் உனக்கு உண்டு. அதை விட இங்கிலீஷ் வருமா வராதான்னு காலேஜ் பசங்க பயப்படும் போது வந்தது தான் இங்கிலீஷ் நீ பேசின பாரு, அதுக்காகத்தான் அந்த 200 ரூபாய் வச்சுக்கோ சார். வாழ்க்கை என்பது ஒரு துணிச்சலான விளையாட்டு. வாழ்க்கைங்கிறது துணிச்சலான விளையாட்டு. நீங்க பயந்துகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க, இது எப்படி அது எப்படி இது எப்படின்னு பயந்துகிட்டே இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. அறிந்ததிலிருந்து அறியாததற்கு தாவுவதற்கு பெயர்தான் ஆன்மீகம் என்பது. அறிந்ததிலிருந்து அறியாததுக்கு பயணிக்க தைரியம் வேணும். அதே மாதிரி தெரிந்ததிலிருந்து தெரியாததுக்கு பயணிப்பதற்கு ஒரு தைரியம் வேணும். இந்த வாழ்க்கையில் பல விஷயம் நமக்கு தெரியாது, ஆனால் பூந்து புறப்பட்டு தான் எல்லாத்தையும் பார்க்கணும். அதுக்கு ஒரு துணிச்சல் தேவை. அந்த துணிச்சலை ஊட்டுறதுக்கு இது மாதிரியான பயில் அரங்கங்கள் தேவை.